ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலைவாணன். வெல்கம் டு கேஇபி கார்னர். இந்த வீடியோ சீரீஸ்ல நடிகை சில்க் ஸ்மிதாவை பத்தி பார்த்துட்டு வரோம். இது மூணாவது வீடியோ. ஏற்கனவே அவங்கள பத்தி நான் ரெண்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த ரெண்டு வீடியோக்களை நீங்க பார்க்கலனா அந்த வீடியோக்களுடைய லிங்க்ஸை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க, இந்த வீடியோவையும் கண்டினியூ பண்ணுங்க. கமல் ஸ்ரீதேவியோடைய காம்பினேஷன்ல 1982 ரிலீஸ் ஆன படம் மூன்றாம் பிரிவு. இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு எல்லாருக்குமே தெரியும். டைரக்டர் பாலு மகேந்திரா. இந்த படத்தோட சக்சஸ்க்கு கமல் ஸ்ரீதேவியுடைய ஆக்டிங், பாலு மகேந்திராவுடைய சூப்பரான டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இப்படின்னு பல காரணங்கள் இருந்தாலும் பிசினஸ் ரீதியான அந்த சக்சஸ்க்கு முக்கிய காரணமா இருந்தது படத்துல வந்த பொன்மேனி உருகுதே அப்படின்ற பாட்டுக்கு சில்க் ஸ்மிதாவும் கமலும் ஆன அந்த டான்ஸ் தான். சில்க் ஸ்மிதா அப்படின்ற பேரு இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த பாட்டு தான். அவங்க கிளாமர் ஆன முதல் பாட்டும் இந்த படத்துல வந்த அந்த பாட்டு தான். இந்த பாட்டு கொரியோகிராஃபர் யாருன்னா நடிகர் பிரபுதேவாவுடைய அப்பா சுந்தரம் மாஸ்டர். ஸ்மிதாவுக்கு அந்த அளவுக்கு டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ஒழுங்கா வராது அப்படின்ற காரணத்தினால சுந்தரம் மாஸ்டர் என்ன சொன்னாரோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ஆடி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க ஆன டான்ஸ் எல்லாம் ஒழுங்கா வந்திருக்குமா அப்படின்ற ஒரு டென்ஷன் வேற அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த டென்ஷன் எந்த மாதிரின்னா, இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்தது ஊட்டியில, அந்த ஊட்டி குளிர்லையும் வேர்க்கிற அளவுக்கு டென்ஷனா இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு டென்ஷன். எப்படியோ அந்த பாட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க. படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல போய் பாக்குறாங்க ஸ்மிதா. அந்த பாட்டு வரும்பொழுது ரசிகர்கள் அவங்களுக்கு கொடுத்த வரவேற்பு அவங்களுக்கு வேற விதமான ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. எந்த மாதிரியான நம்பிக்கைனா, இனிமேல் தமிழ் சினிமால நான் தான் கொடி கட்டி பறக்க போறேன் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்தது அந்த பாட்டு. கமலோடு சேர்ந்து ஆடி இருந்த அந்த பாட்டுக்கு பல பேர் அவங்களுக்கு பாராட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துல இவங்க வெறும் கவர்ச்சி நடனம் மட்டுமா இல்ல, இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஸ்மிதா. அந்த கேரக்டருக்காகவும் அந்த பாட்டுக்காகவும் பல பத்திரிகைகள் இவங்களை பத்தி புகழ்ந்து எழுதியிருந்தாங்க. ஒரு பிரபலமான பத்திரிகை ஒரு படி மேல போய் ஸ்மிதான்றவங்க அவங்க போடுற உடையாலேயோ இல்லைன்னா அவங்க உடலாலேயோ மட்டும் கிளாமரை காட்டுறது இல்லை, கண் அசைவுல அவங்க காட்டுற கிளாமருக்கு நிகர் அவங்க தான், இதை வேற யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு அவங்கள பத்தி புகழ்ந்து எழுதியிருந்தாங்க. படம் சில்வர் ஜூப்ளி, பாட்டும் செம்மையிட்டு இந்த படத்தை அப்படியே இந்தியில எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு பாலு மகேந்திரா. கமல் ஸ்ரீதேவிலாம் அவங்கவுங்க கேரக்டரை இந்தியிலையும் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க, ஸ்மிதா மட்டும் நடிக்க ஒத்துக்கல. அந்த காலகட்டங்கள்ல பாலிவுட்ல கால் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த வாய்ப்பை ஈஸியா உதாசீனப்படுத்தினாங்க ஸ்மிதா. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த படத்துல நடிக்கிறதுக்காக அவங்க ஒரு பெரிய தொகை டிமாண்ட் பண்ணதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல பாலு மகேந்திரா இருந்துகிட்டு என்னுடைய மூன்றாம் பிறை படம் மூலமா தான் இன்னைக்கு நீ மார்க்கெட்டோட உச்சத்துல இருக்கிற, ஆனா அதெல்லாம் நீ மறந்துட்டு என்கிட்டயே இந்த அளவுக்கு பணம் கேட்கறியா அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டாலும் சில்க் ஸ்மிதா கொஞ்சம் கூட இறங்கி வரல. ஒரு கட்டத்துல இந்தியில ஒரு கவர்ச்சி நடிகையை வச்சு அவங்களுடைய அந்த கேரக்டருக்கும் அந்த பாட்டுக்கும் ஆட வச்சாரு பாலு மகேந்திரா. ஆனா எந்த இடத்துலயும் சில்க் ஸ்மிதா அந்த பாட்டுல ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை அந்த நடிகையால ஏற்படுத்த முடியல. வேற வழியே இல்லாம திரும்பவும் ஸ்மிதா கிட்ட வந்துட்டு இந்த படத்துல நீ தான் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ண அந்த தொகையை கொடுக்கறாரு. சத்மா அப்படின்ற பெயர்ல வெளிவந்த அந்த இந்தி படம் தான் ஸ்மிதாவுடைய முதல் இந்தி படம். படம் இந்தியிலையும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு கட்டத்துல ஸ்மிதாவுடைய அருமை பெருமைகளை உணர்றாரு. அதனுடைய விளைவு தான் அவருடைய நீங்கள் கேட்டவை அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு பாலு மகேந்திரா. இவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னு நடிகர் கமலை கமர்ஷியல் ஹீரோவா அடையாளம் காட்டின படம் சகல கலா வல்லவன். அந்த படத்துல வந்த நேத்து ராத்திரி எம்மா அப்படின்ற ஒரு பாட்டும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. இந்த பாட்டுக்கு ஸ்மிதா தான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு முதல் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணவங்க மாஸ்டர் புலியூர் சரோஜா. இதுக்கு முன்னாடியே மூன்றாம் பிறையில அந்த பொன்மேனி உருகுதே அப்படின்ற பாட்டு இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் செம்ம ஹிட்டாக இருந்தது. அலைகள் ஓய்வுதலை படத்துக்காக ராதாவுக்கு சில டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் கற்றுக் கொடுக்க போனாங்க சரோஜா. அங்கே ராதாவுக்கு அன்னி கேரக்டரில் நடித்தவங்க சில்க் ஸ்மிதா. அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜை பார்த்து இது வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஏற்ற ஒரு உடம்பு, ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த படத்தில் டான்ஸ் சான்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே இருந்த அந்த ஆதங்கம் சகல கலா வல்லவன் படத்தில் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இவங்க நினச்சா மாதிரி அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஈஸியாக அமையல. கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி டான்ஸ் மூமெண்ட்ஸும் சரி எக்ஸ்பிரஷனும் சரி எவ்வளவுதான் சொன்னாலும் ஸ்மிதாவுக்கு அது வரவே இல்லை. அக்கா நீங்க ஒரு தடவை ஆடி காட்டுங்க, அதை பார்த்து இன்னொரு தடவை நான் அப்படியே ஆடி காட்டுறேன் அப்படின்னு அவங்க முயற்சிகள் எடுத்தாலும் அவங்களுக்கு அது எதுவுமே கிளிக் ஆகல. ஒரு பக்கம் காலதாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாயிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம பிலிம் வேஸ்டேஜ் வேற. இந்த படத்துடைய டைரக்டர் எஸ் பி முத்துராமன் ஒரு கட்டத்துல தன்னுடைய பொறுமையை இழந்து கோபத்துடைய உச்சிக்கே போயிட்டாரு. எங்கடா இந்த டைரக்டர் நம்மள திட்டிட போறாரு அப்படின்னு சரோஜாவுக்கு வேற ஒரு பக்கத்துல பயம். எப்படியோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒரு 3-4 ஷாட்
ஷாட் அந்த பாட்டுக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் திருப்தி அடைந்த நிலையில ஸ்மிதா கிட்ட வந்து, இங்க பாருமா டான்ஸ்ன்றது மூமெண்ட்ஸ்லயோ ஸ்டெப்ஸ்ல மட்டும் இல்ல, இந்த பாட்டுக்கு எஸ் ஜானகி அவங்களுடைய உயிரை கொடுத்து பாடியிருக்கிறாங்க. அவங்க வாய்ஸ்ல கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷனை நீ எப்படியாவது உன் முகத்திலயும் கொடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியும் ஸ்மிதாவுக்கு வந்து அது மண்டையில ஏறவே இல்லை. பொறுமையை இழந்துட்டாங்க சரோஜா. லைட்ஸ் ஆன், கேமரா ஆன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஃப்ளோர்லயே உட்காந்துட்டாங்க. ஒரு பக்கம் கேமரா ரோலிங்லயே இருக்குது. நேத்து ராத்திரி அப்படின்ற லைன் முடிஞ்ச உடனே எம்மா அப்படின்ற அந்த லைன் வர்றதுக்கு முன்னாடி ஸ்மிதாவுடைய இடுப்பை பிடிச்சி நறுக்கம் கிள்றாங்க. அது வரைக்கும் அம்மா அம்மான்னு எக்ஸ்பிரஷனே இல்லாம சொல்லிட்டு இருந்த ஸ்மிதா அவங்க கிள்ளதுனால ஏற்பட்ட அந்த வலியை பொறுக்க முடியாம எம்மான்னு அந்த பாட்டுக்கே உரிய ஒரு கரெக்டான எக்ஸ்பிரஷனை கொடுத்தாங்க. அவ்வளவுதான் அந்த ஷாட் ஓகே. சரோஜா இவ்வளவு நேரம் எதிர்பார்த்ததும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு தான். அந்த பாட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க. படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அந்த பாட்டுல வந்த லிரிக்ஸும் அந்த பாட்டுடைய டான்ஸ் மூமெண்ட்ஸும் ரொம்ப ஆபாசமா இருக்குன்னு பல பேர்கிட்ட இருந்து எதிர்ப்பு ஒரு சைடு வந்தாலும் படம் அது பாட்டு பிச்சுன்னு ஓடிட்டே இருக்குது. பல பேர் சிலுக்கு சிலுக்குன்னு சொல்லிட்டு தியேட்டரை விட்டு நகரவே மறுத்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் தினசரி நாலு காட்சிகள் டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நாலு காட்சிகளையும் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஓவர் நைட்ல தமிழ்நாட்டில் பல ஒயின் ஷாப்புகளுக்கு சில்க் ஸ்மிதா அப்படின்னு பேர் வச்சு சீரியல் பல்ப்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க. இந்த ஒரே பாட்டு சில்க் ஸ்மிதாவை தமிழ் சினிமாவில் டாப் மோஸ்ட் சீட்ல எடுத்துட்டு போய் உட்கார வச்சது. அந்த டாப் மோஸ்ட் சீட்டுக்கு போனவங்க இன்னொருத்தரும் இருந்தாங்க. அவங்க யாருன்னா மாஸ்டர் புலியூர் சரோஜா. இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் மாஸ்டர்ன்ற பட்டம் ஏவிஎம் நிறுவனத்தால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவில் இந்த ஒரு பாட்டுக்கு கிளாமரா டான்ஸ் ஆடுறவங்களை ஐட்டம் டான்ஸ் ஆடுறவங்க அப்படின்னு சொல்றது வழக்கம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்ததுன்னா அதற்கான வரலாறுகள் கிடையாது. ஆனா ஸ்மிதா வந்து இந்த நிலையை அப்படியே மாத்தி காட்டினாங்க. சவுத் சினிமாவில் கவர்ச்சி நடிகைகளுக்கும் ஹீரோயின்களுக்கு ஈக்குவலான இல்லைனா அதுக்கும் மேலான வியாபார ரீதியா ஒரு அந்தஸ்தும் கௌரவமும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமா இருந்தவங்க சில்க் ஸ்மிதா. இவங்களுக்கு முன்னாடி நிறைய கவர்ச்சி நடிகைகள் டான்ஸ் ஆடி இருந்தாலும் இவங்க ஏற்படுத்தின தாக்கத்தை அந்த நடிகைகளால் ஏற்படுத்த முடியல. 1981 தொடங்கி 84 வரைக்கும் இவங்க ஆடின பல பாடல்களால சினிமாவில் நிறைய பேர் கல்லா கட்டியிருக்கிறாங்க. ஸ்மிதாவுடைய டான்ஸ் கண்டிப்பா படத்தில் இருக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண தயாரிப்பாளர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. சவுத் சினிமாவில் இருந்த பல ஹீரோயின்கள் இவங்களை பார்த்து பெரும் பொறாமையில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஒரு முழு படத்தில் நடித்து வாங்குற அந்த தொகையை விட இவங்க ஒரு பாட்டுக்கு ஆடி வாங்குற தொகை அவங்க வாங்குற தொகையை விட ரொம்ப அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இவங்களை பற்றி பேசாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல பட்டிமன்றங்களையும் சரி ஆன்மீக சொற்பொழிவுகளையும் சரி இவங்க நடித்த படங்களை பற்றியும் இவங்க நடித்த பாட்டுகளை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணுன்னா தமிழக சட்டசபையில் கூட விவாதங்களுக்கு நடுவில் இவங்களை பற்றி பேசின அந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருந்தாங்க ஸ்மிதா. இவங்களுக்கு யார் யாரெல்லாம் ரசிகராக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரசிகர் இருந்தாங்க. உதாரணமாக நடிகர் கமலுடைய அப்பா சீனிவாசன் கூட ஸ்மிதாவுடைய தீவிர ரசிகராக இருந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் இவங்களுடைய புகழை வளர்க்கறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பத்திரிகைகள். தமிழ் பத்திரிகைகளையும் தாண்டி இந்தியாவில் இருக்கிற அனைத்து பத்திரிகைகளும் இவங்களுடைய போட்டோவை போட்டு இவங்களை பற்றி எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்தி படத்தில் நடித்ததுனால இவங்களுடைய பேட்டி வராத மும்பை பத்திரிகைகளே இல்லையா. பத்திரிகைகள் இவங்களை பற்றி எழுதினாலும் புகழ்ந்தாலும் அதுக்கு அவங்க சந்தோஷப்பட்டாங்களான்னு கேட்டால் அவங்க அதுக்கு சந்தோஷமே படலை. அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பத்திரிகைகள்லாம் என்னை பற்றி எழுதி தான் காசு பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க பத்திரிகைகளை பற்றி தன்னுடைய எதிர்ப்பை தான் தெரிவித்தாங்க. ஆனால் பத்திரிகைகள்லாம் இதை சட்டை பண்ணவே இல்லை. இன்னும் அவங்கள பற்றி அதிகமாக எழுத தான் ஆரம்பித்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு எழுதுனாங்கன்னா ஸ்மிதா நகம் கடித்து துப்பினாலும் இதுதான் ஸ்மிதா கடித்து துப்பின நகம் அப்படின்னு ஃபோட்டோ போட்டு எழுதுகிற அளவுக்கு அவங்களுடைய லெவல் இருந்திருக்கு. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த அளவுக்கு பேரும் புகழும் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. இந்த பேரும் புகழும் இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழக ரசிகர்கள் தான் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சந்தோஷப்பட்டாலும் பத்திரிகைகள் குறித்த அவங்களுடைய எதிர்ப்பை மட்டும் மாத்திக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்கள பத்தி கிசு கிசுக்கள் எழுதியிருப்பாங்க போல. தமிழ்நாட்டில் இவங்களுடைய பெயர்ல நிறைய ரசிகர் மன்றங்கள் ஓபன் பண்ணப்பட்டிருக்குது. மதுரையில் ஓபன் பண்ணப்பட்ட ஒரு ரசிகர் மன்றத்துக்கு தனி கொடி கட்டி பறக்க விட்டுருக்கிறாங்க இவங்களுடைய தீவிர ரசிகர்கள். சில லாட்டரி கடைகளில் 10 லாட்டரி சீட்டு வாங்கினீங்கன்னா ஸ்மிதாவுடைய ஒரு கவர்ச்சி ப்ளோ இலவசம் அப்படின்னு அந்த வகையில் கல்லா கட்டினவங்களும் நிறைய பேர். நிறைய பேர் அந்த லாட்டரி சீட்டுகளை ஸ்மிதாவுடைய போட்டோக்காக மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்மிதா புகழோட உச்சத்தில் இருந்த சமயம் அது. எங்கேயோ ஆந்திராவில் ஒரு குக் கிராமத்தில் பிறந்து அவங்க அப்பாவால் கைவிடப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகள் செஞ்சு எடுப்படியாக இருந்து அதிலிருந்து டச் அப் கேர்லாக உயர்ந்து அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த வாய்ப்புகள் கிடைத்த இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்டு ஏளனமாக பேசி இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா போதும் என்னை நான் நிரூபிச்சிருவேன் அப்படின்னு நிரூபிக்க தொடங்கிய தருணங்கள் தான்
இந்த புகழ்ச்சிகள் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம கேஇபி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய கண்டினியூட்டி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது வரைக்கும் பாய் பாய்.